ஹாய் விவேஸ், வெல்கம் டு சக்திமணி சமையல். நம்ம கோல்டு ஃபீவரில் இருந்தால் அதிகமாக யாரும் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்காக ஒரு சின்னதாக ஒரு துவையல் ஒன்று அரைக்க போகிறோம். சிம்பிளி துவையல் தாங்க, ஆனால் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இது ரசம் சாதத்துக்கு தொட்டுக்கலாம். வெறும்னா சுட சுட சாதத்தில் நெய் போட்டு இதை பிசைஞ்சு இதை கொஞ்சம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். வெறும் சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் நல்லாவே இருக்கும். அந்த துவையலுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். உடச்சக்கடலை, வறுகடலைன்னு சொல்ல முடியல. அந்த உடச்சக்கடலை வந்து ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். வரமிளகாய் 2, பூண்டு 1-3 பல், உப்பு தேவைக்கேற்ப. சிம்பிளிங்க டேஸ்டெல்லாம் நல்லா அட்டகாசமாக இருக்கும். ஒரு சின்ன தாளிப்பூண் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். தண்ணி விட்டு டிக்காக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். உடச்சக்கடலை, பச்சை மிளகா வேணா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா வந்து இதுக்கு அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்காது, காஞ்ச மிளகா தான் நல்லாயிருக்கும். பூண்டு அதில் சேர்த்துக்கேன். சால்ட்டு தாங்க போட்டிருக்கேன். கல் உப்பு வேணும்னா கல் உப்பு போட்டிருக்கேன். நான் சால்ட்டு தான் போட்டிருக்கேன். இப்போது இதை நல்லா டிக்க அரைச்சிட்டு வந்துடுறேன். தண்ணி கொஞ்சம் விட்டு டிக்க அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கட்டியாக வந்து அரைச்சிட்டு வந்துடணும். இதில் வந்து தேங்காய்லாம் சேர்க்கக்கூடாது. தேங்காய்லாம் சேர்த்தோம்னா நம்ம சட்னி மாதிரி ஆகிடும். இந்த பொட்டுக்கடலை சட்னி அவ்வளோ டேஸ்ட், பொட்டுக்கடலை துவையல் வந்து அவ்வளோ டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நான் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தாச்சு. சுவையான பொட்டுக்கடலை துவையல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.